ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பேசிஸில் வந்து ஒரே ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 மேலே ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ க்ரூட் ஆயில் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுற விருப்பம் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம டெய்லி பேசிஸில் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கால்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம லைவ் அப்டேட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம்லேயும் வந்து நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு என்ட்ரிக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணும். மினிமம் ப்ராஃபிட் வந்து 10,000, சரிங்களா? நான் வந்து சும்மா ஒரு தோராயமாக பை இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம்னாலாம் சொல்ல வரல. மினிமம் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 10,000 ரூபாய் மினிமம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து பாசிபிலிட்டியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பாசிபிலிட்டி. எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த ட்ரேட் வந்து ரொம்ப 100% உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ பாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து லைவ் அப்டேட் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரும்போது பை எங்கே பை என்ட்ரி எடுக்கிறோம், எவ்வளோ மார்க்கெட் ரேலி ஆகுதுன்றதை லைவாக இந்த வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோ அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வந்து புரியும், சரிங்களா? ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்து போயிருந்தது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அங்கே பாருங்கள். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோர் கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்ரூட் ஆயில் ஃபியூச்சரில் டேரெக்டாக கால் கொடுத்துருந்தேன். 6,250 வந்து பை, 50-55. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ஒரு 5 பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து 60 போயிடுச்சு, 65 போயிடுச்சுன்னெலாம் சொல்கிறீங்க. இதை வந்து ரீசன் சொல்லவே கூடாது மார்க்கெட்டில். மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஜம்ப் கண்டிப்பாக நடக்கும் இன்வென்ட்ரி டைமில். பட் இதை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கமிங் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் டைரெக்டாக என்ட்ரி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை என்ன ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் டேஸில் வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து 100% துல்லியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லாஸ்ட்டு வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம், அதில் போய் பாருங்கள். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து நேற்று வந்து அப்டேட் வந்து வந்திருந்தது. ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் நம்ம டேரெக்டாக ஃபியூச்சர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று வந்து 8:00 வந்து ரிப்போர்ட் வந்தது. ரிப்போர்ட் வந்தோடனே மார்க்கெட் ஒரு ஜம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கூட நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து நல்ல ஒரு ஜம்ப் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ மினிமம் வந்து 6,260 நீங்கள் பை பண்ணியிருந்தால் கூட இங்கே பாருங்கள் 6,350 வரையும் மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி வந்து நேற்று 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு, சரி. ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து இன்வென்ட்ரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டேரெக்டாக போய் பை பண்ண முடியாது, நிறைய பேரால் வந்து பண்ண முடியாது. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து ஆப்ஷனில் போயிடும். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் ஆப்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நேற்று இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன், 6,300 வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 6,300 வந்து ப்ரீமியம் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 143 இருக்குது. ஸோ 143 வந்து நம்ம வந்து சாரி செல் பண்ண மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14,000 ரூபாய் தேவைப்படும், சரிங்களா? அப்படியே நீங்கள் கல்குலேட் பண்ணலாம். 143×100 அப்படின்னா 14,000 ரூபாய் தேவைப்படும், இதுக்கு 12,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்களே கல்குலேட் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நான் வந்து கமிங் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நம்ம 100% ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால ஆப்ஷனில் லைவாக என்ட்ரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ க்ரூட் ஆயில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து செப்டம்பர் 17 கான்ட்ராக்ட்டு 6,300. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நேற்று நம்ம இதே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா, சரிங்களா? ஸோ இன்வென்ட்ரி வந்து 8:00 இங்கே லான்ச் ஆச்சு. ஸோ நம்ம ட்ரெண்ட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பை வந்து நம்ம ஃபியூச்சரில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கூட, சரிங்களா, ரொம்ப டாப்லேயே சொல்கிறேன் நான், ரொம்ப பாட்டமில் சொல்ல விட மாட்டேன், 160 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட, இப்போது நீங்கள் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 10,000 ரூபாய், ஒரு என்ட்ரியை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து வேணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மார்ஜின் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1 லேக்குள்ளே இருக்குது, ஒரு 1 லேக் 1,20,000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் 5 லாட் கம்பல்சரி 5 லாட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 1 லாட் 2 லாட்லாம் பண்ணவே கூடாது, 5 லாட் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ 5 லாட் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, சரிங்களா, 5 லாட் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ க்ரூட் ஆயில் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 143 இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 5 லாட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்ஜின் வந்து 70,000 ரூபா இருந்தால் இந்த என்ட்ரி வந்து எடுக்க முடியும், 5 லாட் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 170 160 வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா, இங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் எஸ்எல். ஸோ 160 அப்படின்னா 145 வந்து உங்களுடைய ஸ்டாப்லாஸாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ 145 வந்து உங்களுடைய ஸ்டாப்லாஸாக வந்து இருக்கும். ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஆவரேஜாக 20 பாயிண்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 20 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 160 பை பண்ணால் 180 சரிங்களா, 180 நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம் சார். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நல்லா இருக்குது சார், நான் வந்து இன்னும் கொஞ்சம் லாட் சைஸ் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். 10 லாட் பண்ணுறது இருந்தால் தைரியமாக 10 லாட் வந்து பண்ணுங்கள். அதே 15 பாயிண்ட் எஸ்எல் வச்சுட்டு மினிமம் டார்கெட் வந்து ஒரு 15-20 பாயிண்ட் வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா 10 லாட் அப்படின்னும் போது 10 பாயிண்ட் ஏறினாலும் நம்மளுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட்டு, ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் எல்லாம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 15,000-20,000 ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க நம்ம ஃப்யூச்சரை வந்து கரெக்டாக நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து கம்மிங் வீக்கில் வந்து நான் அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து வச்சுட்ருக்கேன் சரிங்களா. என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து லைவ் அப்டேட் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, பப்ளிக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து என்ஜி இன்வென்ட்ரி அப்டேட் என்ஜியுடைய அப்டேட் மட்டும் நேற்று கொடுத்துருந்தேன். என்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரிக்கு அப்புறம் 8-2 வந்து என்ஜி சைட்வே பை ட்ரெண்ட் ஃப்ரம் 172.70 வந்து மார்க்கெட் ரேலி ஆகும்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 5 பாயிண்ட் ரேலி ஆச்சு. நான் சொன்னதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேலி ஆச்சு. இதை வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் வீக் வந்து ரொம்ப துல்லியமாக மினிமம் லாட் வந்து 5 லாட்டில் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கு இன்வென்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 15-20 பாயிண்ட் ஆப்ஷனில் மட்டும் புக் பண்ணலாம். நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணாலும் பண்ணுங்கள், மினிமம் 5 லாட் வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற டார்கெட் வந்ததுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இது ஒர்க்காக எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டி அப்படின்றதுக்கான எவிடன்ஸை வந்து கம்மிங் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதன்கிழமை இன்வென்ட்ரி வரும்போது நான் உங்களுக்கு லைவாகவே நான் ஷேர் பண்ணுறேன். சாதாரணமாக மார்க்கெட்டில் ஒரு 1.5 லேக்ஸ் மினிமம் 1 லேக்லேருந்து ஒரு 2 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி மட்டுமே ட்ரேட் பண்ணால் போதும், வாரம் 10,000 ரூபாய் சாதாரணமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் ஒரு 10,000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட். நீங்கள் வந்து 5 லாட்ன்றது ஒரு 8 லாட் 10 லாட் போட்டுக்கணும். நீங்கள் 10 பாயிண்ட் புக் பண்ணால் கூட 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும், 100% துல்லியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது அந்த 10,000 ரூபாய் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுறீங்களா, ஓகே நோ இஷ்யூ. அதே மாதிரி வந்து வீக்லி 4 வீக்ஸ் இருக்குது, 4 வீக்ஸ் கம்பல்சரி நம்மளால் வந்து 10,000 ஏர்ன் பண்ண முடியும். அப்போ குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாய் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் மார்க்கெட்டில். அப்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 1 லேக்லேருந்து ஒரு 1.5 லேக்ஸ் இல்லை 2 லேக்ஸே வச்சுங்களேன். அப்போது 2 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாதம் 40,000 ரூபாய் அப்படின்றது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலாக இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்மிங் வீக்லேருந்து நான் வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் ஜாயின் பண்ண அப்படின்னா உங்களுக்கே அது ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஜாயினிங் சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நம்பரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்மிங் வீக் வந்து க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் டேரெக்டாக நான் வந்து என்ட்ரியை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ், என்னுடைய க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி லைவ் ரிப்போர்ட் எல்லாம் நான் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம சொல்ல எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ பெஸ்ட்டாக பண்ணலாம், மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலாம், அடுத்த லெவல் நம்ம மூவ் ஆகிட்டோம் மார்க்கெட்டில். ஸோ கண்டினியூஸாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.